இன்றைய தினம் உலக தொழிலாளர் ஒன்று கூடி சிகாகோ நகரில் மிகப்பெரிய அறப்போராட்டம் நடத்தி உழைப்பினுடைய உன்னதத்தை உணர்த்துகின்ற வகையில் அவர்கள் பெற்ற உரிமையை கொண்டாடுகின்ற தினமாக மே 1 தேதி இருக்கின்றது. அதை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆட்ட ஓட்டுநர்கள் அனைவருக்கும் சீருடை வழங்குகின்ற விழாவாக நாங்கள் இன்றைக்கு கொண்டாடிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பார்த்த அளவுக்கு தொண்டர்களுடைய எழுச்சி மாநாடாக அந்த மாநாடு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணமும் மண்டல வாரியாக மாநாடு நடத்துவது குறித்தும் இன்றைய தினம் இப்பொழுது பேச இருக்கிறோம். கர்நாடகால பாஜக நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்கு, கவனிச்சீங்களா? தமிழ் தாய் வாழ்த்து எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் யாராலும் அவமதித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அரசு 12 மணி நேரம் ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் இந்த சட்ட மசோதா வருகின்ற பொழுது தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நிலையில் தொழிலாளர்களுடைய நலனையும் பாதுகாக்கின்ற வகையில் இந்த சட்ட மசோதா இருக்க வேண்டும். அதற்காக இதை செலக்ட் கமிட்டிக்கு அணைத்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைய தினம் உலக தொழிலாளர் ஒன்று கூடி சிகாகோ நகரில் மிகப்பெரிய அறப்போராட்டம் நடத்தி உழைப்பினுடைய உன்னதத்தை உணர்த்துகின்ற வகையில் அவர்கள் பெற்ற உரிமையை கொண்டாடுகின்ற தினமாக மே 1 தேதி இருக்கின்றது. அதை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆட்ட ஓட்டுநர்கள் அனைவருக்கும் சீருடை வழங்குகின்ற விழாவாக நாங்கள் இன்றைக்கு கொண்டாடிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பார்த்த அளவுக்கு தொண்டர்களுடைய எழுச்சி மாநாடாக அந்த மாநாடு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணமும் மண்டல வாரியாக மாநாடு நடத்துவது குறித்தும் இன்றைய தினம் இப்பொழுது பேச இருக்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் யாராலும் அவமதித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் இந்த சட்ட மசோதா வருகின்ற பொழுது தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நிலையில் தொழிலாளர்களுடைய நலனையும் பாதுகாக்கின்ற வகையில் இந்த சட்ட மசோதா இருக்க வேண்டும். அதற்காக இதை செலக்ட் கமிட்டிக்கு அணைத்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன்.